Hello friends. இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இங்க இருக்கிறதெல்லாம் பாக்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல்ல 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பலூன் எல்லாம் ஊதி அடைச்சி போட்டோம். நிறைய பலூன் வந்து பொட்டிட்டு 4 மணிக்கே இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனா இப்போ டைம் என்ன, 6:30 தாண்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டோம். நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இன்னும் நிறைய பலூன் இருக்குது இந்த இடத்துல, ஃபுல்லாகவே வந்து பலூனை வச்சுட்டு ஜாக்கியை வந்து திடீர்னு நம்ம கூப்பிடலாம். அப்போ ஜாக்கிய சந்தோஷம் எப்படி இருக்குது, ஜாக்கி என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து பார்க்கலான்னு யோசித்தோம். ஆனால் என்னாச்சுன்னா, இதில் பலூன் போட என்னாச்சுன்னா பறந்து வெளியில் போகுது, நிறைய பலூன் பொட்டுது. அதனால் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியலை. நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஜாக்கி த ஜெர்மன் ஷெஃபர்ட் சேனலோட தலைவரை வந்து கூப்பிட போகிறோம். கேக்கு கட் பண்ணேன். நான் இந்த கேக் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னா, ஒரு இன்ஸ்டா பேஜ் தான், பிளாக் ஃபாரஸ்ட் நாகர்கோவில் அப்படின்னு சொல்கிற ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் இருந்தால் இந்த கேக் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா கூட நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட லிங்க் கொடுக்க, நீங்கள் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஜாக்கியை மேலே கூப்பிடலாம், கீழே அம்மா இருக்காங்க. இப்போ கூப்பிட்டு சொன்னாச்சுன்னா ஜாக்கியை திறந்து விடுவாங்க. மேலே வந்தால் தான் ஜாக்கி என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட பிளான் என்னன்னா, இந்த இடம் ஃபுல்லாக வந்து பலூன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 600 பலூனுங்க மேலே வாங்கியிருந்தேன். லாஸ்ட் என்னாச்சுன்னா, இதில் போடுற பலூன் எல்லாமே பறந்து பறந்து கீழே போச்சு. நிறைய பலூன் வந்து பொட்டிச்சு. அதுக்கப்புறமா பாருங்க, கீழே ஒட்டி ஒட்டி வச்சுருக்கோம் நிறைய பலூனை. இருந்தாலும் நிறைய பலூன் வந்து பொட்டதான் செஞ்சு. இங்கே பாருங்க, இன்னும் ஊதாமல் வச்ச பலூனே நிறைய இருக்கு. இங்கே பாருங்க, இன்னும் ஊதாமல் வச்ச பலூனை வந்து நிறைய இருக்குது. நாங்கள் 4 மணிக்கு போகிறது தான் ஸ்டார்ட் பண்ணோம். நமக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேருக்கு தெரியும், நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோவில் வந்து இவன் வந்திருக்கான். வந்திருக்கதானா, என்ன வீடியோவில் வந்த, சரி நீ போகிற யோசித்து, இவன் வந்திருக்கான். இவனை தெரியும் நிறைய சேனல், நம்ம சேனலில் வந்து ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இவனை நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ வந்து இவன் தான் எடுத்திருந்தான். இன்றைக்கி நான் ஈவினிங் தான் கூப்பிட்டேன், எல்லோரையும் வந்து பலூனை ஊதிச்சினோம். நிறைய பலூன் பொட்டிச்சு, எல்லாம் பாதி பலூன் அங்கே இருக்குது. இனி இந்த வீடியோ இன்றைக்கி இதோட முடிக்கலான்ட்ருக்கேன். நான் வந்து நிறைய விஷயம் பேசணும், அதெல்லாம் நாளைக்கு பேசி இந்த வீடியோவை வந்து ஒரு 2 நாள் தாண்டி வந்து அப்லோட் பண்ணிடுவேன். கேக்கெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம். ஆனால் வந்து ஓரளவு சக்ஸஸ் ஆச்சு, நான் நினச்ச மாதிரி சக்ஸஸ் ஆகலை. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, 100K சொல்லிட்டு இதில் வந்து இப்படி வச்சுருந்தோம். ஒரு காற்றடிச்சா எல்லாம் பறந்து அங்கே போயிட்டு, அதுக்கப்புறமா திரும்ப வந்து மேலே கீழே எல்லாம் கெட்டி இந்த மாதிரி வச்சுருக்கோம். The next day. நேட்டுக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டேன். சரி, இன்றைக்கி வந்து உங்ககிட்ட ஒரு 2 வார்த்தை பேசி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நம்ம சேனல் பற்றி, நம்ம நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உள்ளதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லலான்ட்ருக்கேன். ஸ்கிப்பை நம்ம வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு நேம் என்ன இருந்துன்னா ஜெஃப்னு சொல்லி இருந்து, அப்போ நான் என்ன பண்ணிகிட்ருந்தேன்னா ஓடிட்டான். அவன் வீடியோவில் வந்தால் தான் வீடியோ பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்லி இதில் நில்லுன்னு சொன்னால் நின்னான். இப்போ எதை பார்த்தான்னு தெரியல, அங்கே போய் ஓடிட்டுருக்கான். ஜாக்கி இங்கே வா, ஜாக்கி இங்கே வா, ஜாக்கி இங்கே வா, ஜாக்கி. அவனை கண்ணில் ஏதோ ஒன்று மாட்டிகிட்டுன்னு நினைக்கேன். என்ன பார்த்தான், வா வா இதில் நில்லு. ஆ ஒழுங்காக நில்லு, ஒன்றை தான் நிறைய பேருக்கு பார்க்கணும்.
நம்ம சேனல் ஃபஸ்ட்டு என்ன நேமில் இருந்துன்னா ஜெஃப்னு சொல்கிற நேமில் இருந்து. அப்போ என்னோடய சேனலில் என்ன வீடியோ வரேன்னா சும்மா கீபோர்டெல்லாம் ப்ளே பண்ணி அதை வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்லோட் பண்ணேன், எனக்கு வந்து வியூஸே போகலை சுத்தமாக. சரி அப்புறம் என்ன பண்ணலாம், எனக்கு என்ன ஆசை இருந்துன்னா நம்ம முகத்தை நாலு பேர் பார்க்கணும், நம்ம ஒரு பாட்டு எடுக்கலாம் இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் இப்படின்னெல்லாம் ஐடியா இருந்து நம்மக்கிட்ட அதை பண்ண வேண்டிய அளவுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இருந்து. சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் லாக்டவுன் வந்து. சரி அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்கியை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன். மொத்தம் மூணு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன். எங்ககிட்ட அப்போ ஒழுங்கான கேமரா, எடிட் பண்ண வேண்டிய கம்ப்யூட்டர் ஒன்றுமே கிடையாது. மொபைல் வச்சு தான் எடிட் பண்ணோம். எடிட் பண்ணி மூணு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ண அப்புறமா கூட எனக்கு வியூஸே போகலை. நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன், ஒரு வாரம் ஆச்சு அதை எடிட் பண்ணி முடியாதுக்கு. ஏன்னா அப்போது இப்போ நான் எடிட் பண்ணிகிட்ருக்க அளவுக்கு என்கிட்ட வந்து அந்த நேரம் ஒன்றுமே கிடையாது. அப்படி நான் கஷ்டப்பட்டு என்னோடய ஃபுல் உழைப்பையும் போட்டு நான் வந்து பண்ண போகிறது கூட எனக்கு சுத்தமாக 1000 வியூஸ் போகிறதுக்கு வந்து ஒரு 2 வாரமோ 3 வாரமோ ஆச்சு. அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்து அப்புறம் மூணு ஷார்ட் ஃபிலிம் கண்டினியூவாக எடுத்தேன், எனக்கு வந்து வியூஸே போகலை. அதுக்கப்புறமா என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லி திரும்ப என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து ஜாக்கியை சும்மா வீடியோ எடுத்து வந்து வடிவேல் காமெடி இந்த மாதிரியெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். அதில் என்னென்னா ரொம்ப வியூஸ் எல்லாம் போகவே இல்லை. அதுக்கப்புறம் யோசித்தேன், சரி நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். எனக்கு என்னென்னா நம்ம பேசுகிறது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டு, நம்ம பேசுகிறது மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட ஓன் வாய்ஸில் பேசவே இல்லை. சும்மா ஃபுல்லாக வடிவேல் டைலாக் எல்லாம் போட்டு தான் வீடியோ போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமா சரி ஒரு நம்ம ஜாக்கியை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போய் குளத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு வீடியோ எடுக்கலாம், அப்போது கண்டிப்பாக அதுக்கு பேக்கில் வந்து ஒரு ஆளுக வாய்ஸ் கண்டிப்பாக வேணும், அப்படி வாய்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த வீடியோ நல்லாயிருக்கும். அப்போ நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நான் இப்படி ஒரு வீடியோ எடுத்து தரேன் நீங்கள் வந்து பேக்கில் வந்து வாய்ஸ் பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன். யாருமே வந்து கொடுக்க மாட்டேன் நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து நல்லதோ கெட்டதோ நம்மளே வந்து வாய்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுத்தேன். எங்கே ஓடுறான் இவன் ஜாக்கிக்கு நிற்க கஷ்டமாக இருக்குது போல, அதான் பக்கத்தில் போயிருந்துட்டான். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு வந்து நான் வந்து வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போது எல்லாம் எனக்கு எவ்வளோ வியூஸ் போகும் அப்படின்னா ஒரு 400 500 இந்த மாதிரி தான் வியூஸ் போயிட்டுருந்து. அப்போ கூட எனக்கு வந்து கமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 கமெண்ட் 3 கமெண்ட் அப்படி தான் வரும். யாருமே வந்து மொக்கை அப்படின்னு சொல்லலை, வாய்ஸு நல்லா இருக்குன்னு சொல்லலை. ஒரு 2 டேஸ் தாண்டி அந்த ஐடி நேம் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் இனி எடிட் பண்ணும்போது அந்த பழைய வீடியோவில் இருக்க கமெண்ட் வந்து பார்த்தேன்னா அந்த ஐடியை வந்து மென்ஷன் பண்ணி போடுறேன். அப்படி அந்த ஐடியில் இருந்து ப்ரோ உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்து அப்போ சந்தோஷமாக இருந்து, என்னடா நம்ம வாய்ஸே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, சரி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி உள்ள வீடியோலாம் பார்த்தாச்சுன்னா எனக்கே சிரிப்பு வரும். சில நேரம் பார்க்கும்போது ஏதோ பாட்டு பாடிய மாதிரி இருக்கும். ஜாக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஜாக்கி நினைக்குது இது ஏதோ சாப்டர் ஐட்டம் நினச்சி தான் என் பக்கத்துலேயே வந்துட்டுருக்கு. இது என்ன மேட்ருன்னு தெரிஞ்சுன்னா ஜாக்கி தலை தறிக்க ஓடிடுறேன். இன்றைக்கி எனக்கு வந்து இப்போ பார்த்தாச்சுன்னா சிரிப்பேன், அந்த வீடியோ டெலிட் பண்ணி விட்டுலாமா அப்படின்னு ஒரு யோசிப்பேன். அது ஒரு ஃப்ளோயில் போகும்போது வந்து ஏதோ பாட்டு பாடுற மாதிரி அப்படி போயிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணேன். சரி நான் ஒரு ஃபஸ்ட்டு வாய்ஸா இல்லை ரெண்டாவது செகண்ட் வாய்ஸான்னு தெரியலை, எழுதி வச்சு பேசலாம் அப்படின்னு யோசித்து என்ன பண்ணேன் அப்படின்னா எழுத ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் இப்போது ஒரு விஷயத்தை பேச போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டில் ஒரு பேப்பரில் வந்து எழுதிடுவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அப்படின்னு சொல்லி எழுதி பேச தொடங்கினேன். அப்போ என்னாச்சுன்னா ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்கே வந்து 2 பேஜ் பக்கம் எழுத வேண்டிய நிலைமை வந்து எனக்கு. நம்ம பேசும்போது ஈஸியாக தான் இருக்குது, ஆனால் அது எழுதும்போது வந்து 2 பேஜ் பக்கம் வந்து நான் எல்லாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே ஒன்றும் எழுத மாட்டேன். இது என்னென்னா என்னடா திடீர்னு ஒரு 8 நிமிஷத்துக்கு இல்லை 5 நிமிஷத்துக்கு பேசணும் அப்படின்னா 10 பேஜ் 12 பேஜ் இந்த அளவுக்கு வந்து வந்து சரி இது நமக்கு செட் ஆகாது நம்ம வந்து ஓனாகவே பேசலாம் அப்படின்னு சொல்லி பேச ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி வந்து இப்போது ஓரளவு நல்லா பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ கூட நல்லா கிளியர் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை, ஓரளவு பரவாயில்ல. இவன் ஓடிட்டுருக்கான். ஜே ஜாக்கி இங்கே வா, இங்கே வா ஜாக்கி மேலே போ. இவனை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம். வா உனக்கு இடம் இதுதான். ஆ அப்படின்னு இல்லை, காதை கடிச்சிடாத. சரி கரெக்டாக இருக்கேண்ணா. ஆ என்ன இதில் விட்டேன் லாஸ்ட்டில்? இப்போ கூட நான் வந்து ஃபுல் கிளியர் அப்படின்னு சொல்லவே இல்லை, ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கூட நான் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜெஃப்ரின் சேனலில் வந்து பிளாக் ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் பைக்கில் போகும்போது வந்து பேசி பேசி வீடியோ போடலாம் அந்த மாதிரிலாம் யோசித்தேன், ஆனால் பைக்கில் போகும்போது வந்து பேச வரவே இல்லை.
அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மூணு வீடியோ வச்சுருக்கேன். நான் வந்து இதுவரைக்கும் அந்த அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜெஃப்ரின்ல வந்து அப்லோட் பண்ணலை. ஏன்னா வந்து கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச வருது, அந்த ஃப்ளோ கிடைக்காம இருக்குது. ஒரு அஞ்சு வீடியோ இல்லை ஆறு வீடியோ பண்ணால் மட்டும்தான் வந்து அந்த ஃப்ளோ கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறமா அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஜெஃப்ரின் சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். ஜாக்கி, ஐயோ ஜாக்கி, மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, இங்கே நில்லுவா, இதில் நில்லுவா. இவனை கண்ட்ரோல் பண்ணுறதான் ரொம்ப கஷ்டம். சும்மா சும்மா ஓடிட்டுருக்கான். ஏன் ஓடிட்டுருக்கான்னா, ஏதாவது கார் ஏதாவது வந்தாச்சுன்னா உடனே பார்க்க போகிறான். பார்க்க போவியா, பார்க்க போவியா, பார்க்க போவியா. ஜாக்கியை கண்ணில் இருந்து யாருமே தப்ப முடியாது. இந்த இடத்துல இருந்து, இந்த இடத்துல இருந்து பார்த்தாச்சுன்னா ஓரளவு ரோடு ஃபுல்லாக தெரியும். ஃப்ரண்டில் ரோடு, ரைட் சைடு அந்த இடத்துல ரோடு இருக்குது. இந்த இடத்துல இருந்து ஃபுல் ஏரியாவும் ஜாக்கி கண்ட்ரோல். ஒரு பூனையும் ஒரு நாயும் தப்பிக்க முடியாது ஜாக்கிக்கிட்டே இருந்து. என்னோட ஆசை எப்படின்னா, இந்த சேனலில் வந்து இப்படி வீடியோ போட்டுட்ருக்கிறது மட்டும் இல்லை, மட்டும் இல்லை, இல்லை அது என்ன இல்லை, மட்டும் இல்லையா என்ன, அது மட்டும் இல்லை, அப்படியெல்லாம் வேண்டாம், அது நல்லா இல்லை. இந்த சேனலில் வீடியோ ஐயோ சரி வேறு மாதிரி பேசும். எனக்கு ஆசை எப்படின்னா, நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் இப்படின்னுலாம் வந்து ரொம்ப ஆசை. இப்போ நான் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். என்னோடய ஃபுல் டைம் வந்து யூடியூபே கிடையாது. இப்போ கூட வந்து நிறைய பேர் நினைப்பீங்க லாக்டவுனில் வந்து இவன் வீட்டில் தான் இருந்திருப்பான் அப்படின்னு. என் வீட்டில் கிடையாது. எனக்கு இப்போ ஃபீல்டு ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. என் காலேஜில் உள்ள ஒரு ஃபீல்டு ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. நான் டெய்லி வந்து போயிட்டு தான் இருக்கேன். டெய்லி ஈவினிங் தான் நான் வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்த அப்புறமா தான் நான் வந்து எனக்கு கிடைக்கிற நேரத்தில் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கப்புறமா நைட்டு ஒரு மணி ரெண்டு மணி வரை இருந்து எடிட் பண்ணி தான் இந்த வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஃபுல் டைமாக இது யூடியூப் அப்படின்னு ஆச்சுன்னா என்னால் நிறைய வீடியோ எடுக்க முடியும், நிறைய விஷயம் பண்ண முடியும். இந்த டிசம்பரோட காலேஜ் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து என்னோடய பிளான் எல்லாமே வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது. அது ஒரு பெரிய ஆசையாக இருக்குது. கதையெல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த லாக்டவுனில் இந்த காலேஜ் முடிஞ்ச அப்புறமா வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுப்பேன் கண்டிப்பாக. நீங்கள் வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா உங்களால் தான் நான் இன்றைக்கி வந்து இந்த நிலைமையில் இருக்கேன். 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆளோட வந்து மிகப்பெரிய உழைப்பு. என்னோடய ஒரு வருஷ உழைப்பு தான் வந்து, ஒரு வருஷம் இல்லை ஒரு 1.5 வருஷம் உழைப்பு தான் வந்து இந்த 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்கிறது. உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் இந்த கமெண்டில் வர க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வச்சு நான் வந்து ஒரு வீடியோவாக பண்ணலான்ட்டுருக்கேன். கண்டிப்பாக நிறைய பேர் லைவ் வாங்க லைவ் வாங்கன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் லைவ் வரேன். ஜாக்கி வேணாலும் சேர்ந்து வரேன். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயத்த வந்து சொல்லலை. நான் வந்து தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே, பை, டாடா.